கடந்த மே மாதம் முதல் மணிப்பூர் மாநிலத்தில் தொடர்ந்து வன்முறை நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அங்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் அவர்களை அழிக்கின்ற முயற்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. அங்கு இருக்கின்ற பாஜக அரசு அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் அந்த கலவரத்தை தடுப்பதற்கு திராணி இல்லாமல் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் இருக்கின்றார். தொடர்ந்து இந்த நாட்டிலுடைய உள்துறை இருக்கின்ற அமித்ஷா கூட 2 மாத காலங்களாக இந்த பிரச்சனையை ஒரு சிறிய மாநிலத்திலே கட்டுப்படுத்த யோக்கியதை இல்லை. எங்களுக்கெல்லாம் சந்தேகம் ஏற்படுகின்றது என்னவென்றால், இதை கலவரத்தை தூண்டியதே இந்த பாஜக அரசும் இந்த நாட்டினுடைய மோடி பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்களுமா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகின்றது. ஒரு கலவரம் ஆரம்பித்து ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளார அதை கட்டுப்படுத்த ஒரு அரசாங்கத்தால் முடியல, ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரால் முடியல, இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரால் முடியல என்றால், இந்த திராணி இல்லாமல் இதை வெக்கக்கேடான விஷயம். அவங்க இந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கணும். ஊரே உலகத்தையே சுற்றி வர மோடி டூர், அவர் பதவி வைத்த காலத்திலிருந்து டூராக அழைச்சிட்டு இருக்க மோடி அவர்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக பகிரங்கமாக எந்த விஷயத்தையுமே செய்யாமல் இருக்கார். 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் இந்த நாட்டினுடைய சகோதரிகள் 2 பெண்மணிகளை மானபங்கம் படுத்தி அவர்கள் உடை இல்லாமல் எவ்வளோ கீழ்த்தரமாக ஆங்கிலேயர் ஆட்சி இருந்தபோது கூட இப்படி ஒரு துயரமான சம்பவம்லாம் பெண்களுக்கு நடந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். சுதந்திர ஆட்சி நேரு அவர்களால் கட்டமைக்கப்பட்ட இந்தியாவிலே இந்த பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்த முதல் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பழங்குடியினர், குறிப்பாக பெண்கள், இவர்களுக்கெல்லாம் அநீதி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. மணிப்பூரில் மட்டுமல்ல, இந்திய நாடு முழுக்கவும் நடக்குது. இதையெல்லாம் அவர்களால் தட்டி கேட்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் தான் இதை ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அதனை கண்டித்து இன்று தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக எங்களுடைய இந்த பெண்களுக்கு நீதி வேண்டும், அந்த அரக்கர்களை மனிதாபிமற்ற மனித ஜென்மத்திற்கே சேர்க்க முடியாத அந்த பலாத்காரம் செய்த அந்த நபர்களை உடனடியாக தூக்கிலிட வேண்டும், மணிப்பூரில் 2 மாத காலங்களாக இதை தடுக்க தவறிய அந்த மாநில முதல்வர் வெக்கக்கேடு அந்த ஆளுநர் ராஜினாமா பண்ணியிருக்கணும், பண்ணலை, உடனடியாக குடியரசுத் தலைவர் தலையிட்டு அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரும் ஆட்சியை கலைத்து விட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும். தமிழகத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்கு கூட்டங்களுக்கு சென்றாலும் பெண்களையும் சமூக நீதியையும் நாங்கள் பாதுகாக்கின்ற இயக்கம் பிஜேபி என்று சொல்கிறார். ஆனால் இது சம்பந்தமாக அவர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு பதிலே கிடையாது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அவர் ஒரு பதில் சொல்லுவார். அவர் எப்படி அன்னைக்கு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நான் வந்து கூனி குறுகி குடிஞ்சு நினைஞ்சு பதவி வாங்கணும் அவசியம் இல்லை என்று. இப்பெல்லாம் பேட்டி சொல்கிற அண்ணாமலை அங்கு உயர் சமூக அந்த ஐயர் வகுப்பை சார்ந்தவர்கள், ஐயர் என்று சொல்லக்கூடிய சிறு வயது பள்ளி மாணவர்கள், 15 வயசு இருக்க பசங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார். அவங்க மனசுக்குள்ளாரே இந்த உயர் சாதிய வன்மம் வந்து எப்படி இருக்கின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த புகைப்படம் சமூக வலைத்தில் வந்தது. இதற்கெல்லாம் பதில் கிடையாது. இந்த 2 பெண்களை கொன்றிருக்கிறார்களே, பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்களே, அவர்களை இந்நேரம் நீங்கள் தூக்கிலிட வேண்டாமா? அவர்களை நீங்களே இந்நேரம் முன் வந்து அந்த ஆட்சியை நீங்கள் கலைத்திருக்க வேண்டாமா என்பது எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறோம், இங்கே இந்தியா முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, பழங்குடியின மக்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரையும் அரணாக பாதுகாக்கின்ற இயக்கமாக காங்கிரஸ் பேரியக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதனை கண்டித்து இளைஞர் காங்கிரஸை இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார். இதன் வாயிலாக நாங்கள் பிஜேபி அரசிற்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம். உங்களுக்கு கூடு சுரணை மானம் வெக்கம் ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த சகோதரிகளை உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு சகோதரியாக நீங்கள் கருதினால் இந்நேரம் நீங்கள் வந்து ராஜினாமா செய்துவிட்டு சென்றிருக்க வேண்டும், அந்த தவறு செய்தவர்களை தூக்கிலிட்டிருக்க வேண்டும். இதன் வாயிலாக சொல்கிறோம், மோடி அவர்களே, நீங்கள் இருப்பது இந்த நாட்டிற்கே வெட்கக்கேடு. உலகம் உலக நாடுகள் எல்லாம் பிஜேபி அரசை பார்த்து கேவலமாக சிரிக்கின்றார்கள். இதை இதுக்கு மேலாவது இன்னும் 6 மாத காலங்கள் உங்களுக்கு கடைசி வாய்ப்பாக இருக்கிறீர்கள். இந்த 6 மாத காலங்களாகுது இந்த மக்களுக்காக ஏதாவது நல்லது செய்துவிட்டு செல்லுமாறு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக வலியுறுத்துகிறோம். நன்றி. இல்லை, இதை நடத்துகிறதே பிஜேபி தான். நாங்கள் சொல்கிறோம், 2 மாதமாக ஒரு பிரச்சனை நடக்குதுங்க. ஒரு சிறிய மாநிலம் அது, அந்த சிறிய மாநிலம் மத்தியில் இருக்க ஆட்சி உங்களுடைய ஆட்சி, மாநிலத்தில் இருக்க ஆட்சி பிஜேபியோட ஆட்சி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு கலவரத்தை தடுக்க முடியலை என்றால் அந்த கலவரத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். பழக மகளிர் ஆணைய உறுப்பினராக குஷ்பு அவர்கள்
சமூக நீதி பேசுகிறார், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிற்பேன் என்று பல பேட்டிகள் கொடுக்கிறார். ஒரு பேட்டியில் கூட பார்த்தேன், அழுகுறாங்க. அவங்க சினிமா நடிகை என்பதால் அவர்களுக்கு கண்ணீரில் கிளிசரின் போட்டு தண்ணி வர வைப்பது ரொம்ப எளிதான காரியம். அதே மாதிரி கிளிசரின் போட்டு அவரை திமுகவில் ஒரு பேச்சாளர் பேசுறாரு என்பதற்காக அவர் அழுது அந்த வீடியோ கேமரா முடிஞ்சது கூட தெரியாமல் அவங்க டேக் ஓகேவா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த நாடகம் வைக்க நாடக கோஷ்டிகள் தான் பிஜேபியில் இருக்கின்றது. பிஜேபியில் இருக்கும் பெண்களால் இந்த நாட்டினுடைய பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. தேசிய மகளிர் அணியுடைய தலைவராக இருக்கின்ற வானதி சீனிவாசன் அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவரும் இதற்கு பெரிதாக ஒரு கண்டனத்தையோ அவருடைய எதிர்ப்பையோ வெளிப்படுத்தாமல் இருப்பது, அவர்களுடைய ஆதரவோடு தான் அந்த செயல்கள் எல்லாம் மணிப்பூர் நடப்பது என்பது உறுதியாக இருக்கின்றது. பதினஞ்சு நிமிஷம் 15 லட்சம் ரூபா பணம் தரேன்னு சொல்லி இப்போ இன்னைக்கு எங்கே 15 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்களான்னு கேட்குறாரு மோடி அவர்கள். 9 வருஷ காலமாக இந்த மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி ஆட்சியில் இருக்காரு. அவர் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னார், கொடுக்கல. பொய் பேசுறது மோடிக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அவர் பொய் பேசினால் மட்டும்தான் அந்த ஆட்சிக்கு வந்தார். அந்த பொய் பேசி தான் இன்றைக்கு வரல வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்திய மக்கள் இப்போ வந்து மோடி பேச்சை நம்புறதில்லை. உலக நாடுகளும் புரிந்து கொண்டார்கள், அவர் சொல்வதெல்லாம் பொய். அவரை வந்து ஒரு படத்தில் ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு பொய்யான வேடங்கள் இருக்கும்ல, அது போல அவர் ஒரு கௌரவ வேடமாக இந்த பிரதமராக இருக்கின்றார். வெகு விரைவில் அவர் ஆட்சியை விட்டு அகற்றப்படுவார் என்று நாங்கள் நம்புகிறோம்.